வணக்கம். அறிஞர் அண்ணா அவர்கள், ஒவ்வொரு இல்லத்திலும் வரவேற்பறை இருப்பதைப் போல, பூஜை அறை இருப்பதைப் போல, சமையல் அறை இருப்பதைப் போல, நூல்களுக்கென்று தனியாக ஒரு அறை இருக்க வேண்டுமென்று அந்த காலத்திலே வலியுறுத்தினார்கள். நூல் அறிவு மக்களுக்கு அவசியம், மாணவர்களுக்கு அவசியம். இல்லத்திலே இருப்பவர்களுக்கு திடீரென்று ஒரு ஐயப்பாடு தோன்றுமானால் அதை தெளிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு தேவைப்படுபவை என்சைக்ளோபீடியாக்கள். ஆங்கிலத்திலே என்சைக்ளோபீடியா என்று அழைக்கப்படுகிற கலைக்களஞ்சியங்கள் தமிழிலே வந்துவிட்டன. அந்த காலத்திலே இந்த என்சைக்ளோபீடியாவை, குறிப்பாக பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியாவை ஒவ்வொரு இல்லத்திலும் அலங்காரத்துக்காக அடுக்கி வைப்பார்கள். தேவைப்படுகிற தகவல்களை உடனுக்குடன் அதிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை அந்த காலத்து இளைஞர்கள் பெற்றிருந்தார்கள். இன்றைக்கு தமிழிலே என்சைக்ளோபீடியாக்கள், கலைக்களஞ்சியங்கள் நிறைய வந்திருக்கின்றன. ஆனால் அவற்றை பற்றிய போதுமான விழிப்புணர்வு தமிழர்களிடத்திலே இல்லாமல் இருக்கிறது. இதற்கான முயற்சி, தமிழிலே என்சைக்ளோபீடியாக்களை, கலைக்களஞ்சியங்களை உருவாக்குகிற முயற்சி, அன்றைக்கு சென்னை மாகாணமாக அழைக்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சராக இருந்த திரு தீசு அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்கள் 1946 அனைத்து அறிவுத்துறையிலும் தமிழ் வளர்க்க தமிழ் வளர்ச்சிக் கழகத்தை உருவாக்கினார்கள். அதிலே முதல் முயற்சியாக ஆங்கிலத்திலே உள்ளதைப் போல மிகப்பெரிய கலைக்களஞ்சியங்களை உருவாக்குகிற திட்டம் தொடங்கப்பட்டது. இந்தியா சுதந்திரம் அடைந்த அதே விடுதலை நாளில், 15/8/1947 திரு தீசு அவினாசி லிங்கம் அவர்கள் அறிவித்தார்கள். அதிலே திரு ஆர் கே சண்முகம் செட்டியார், திரு ஏ லட்சுமணசாமி முதலியார், வடவாதி மங்கலம் விஎஸ் தியாகராஜ முதலியார், திரு டி கே சிதம்பரநாத முதலியார், கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரோட உதவியோடு தலைமை பதிப்பாசிரியராக திரு மாப்பா பெரியசாமி தூரனை கொண்டு இந்த கலைக்களஞ்சியங்கள் உருவாக்குகிற பணி விடுதலை பெற்ற நாளன்று தொடங்கியது. அந்நாளைய சென்னை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருந்த டாக்டர் ஆ லட்சுமணசாமி முதலியார் தலைமையில் இதற்கென்று ஒரு அறிஞர் குழு 20/10/1947 அமைக்கப்பட்டது. அந்த அறிஞர் குழுவில் டாக்டர் மு வரதராஜன், பேராசிரியர் ராப்பி சேதுப்பிள்ளை, பேராசிரியர் தேப்பு மீனாட்சி சுந்தரன், திரு டி கே சிதம்பரநாத முதலியார் ஆகியோர்கள் அறிஞர் குழுவிலே இடம்பெற்றிருந்தார்கள். கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தியும் பேராசிரியர் கே சுவாமிநாதனும் உறுப்பினர்களாக அந்த குழுவிலே இடம்பெற்றிருந்தார்கள். சென்னை மாகாண கல்வி அமைச்சர் தீசு அவினாசிலிங்கம் செட்டியார் மக்களிடத்திலே நிதி கோரினார். இந்த கலைக்களஞ்சியத்தை உருவாக்குவதற்கான நிதியை மக்களிடத்திலே கேட்டார்கள். மக்களும் மகிழ்வோடு நிதியளித்தார்கள். மத்திய அரசினுடைய நிதியமைச்சராக இருந்த ஆர் கே சண்முகம் செட்டியார் கலைக்களஞ்சிய திட்டத்திற்கு மத்திய அரசினுடைய நிதி உதவியை பெற்றுத்தந்தார்கள். தமிழ் கலைக்களஞ்சியத்தை 10 தொகுதிகளாக, ஒவ்வொரு தொகுதிக்கும 750 பக்கங்கள் அளவிலே கொண்டு வருவதற்கான ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. ஆங்கிலத்திலே பல பெரிய கலைக்களஞ்சியங்கள், என்சைக்ளோபீடியாக்கள் இருக்கின்றன. மக்களுடைய அறிவை வளர்ப்பதற்கு அவை பெரிதும் பயன்படுகின்றன. அவை போன்ற புத்தகங்கள் தமிழில் இல்லாதது பெரும் குறையாகும். நமது நாட்டினுடைய சாதாரண மக்களுடைய அறிவு உயர இத்தகைய நூல்கள் நமது மொழியில் வெளியாவது அவசியம் என்று அன்றைக்கு கல்வி அமைச்சராக இருந்த அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்கள் சொன்னார்கள். இந்த தமிழ் கலைக்களஞ்சியத்தினுடைய முதல் தொகுப்பு 6 ஆண்டு உழைப்பின் பயனாக 742 பக்கங்களோடு 207 அறிஞர்கள் பங்களிப்போடு 1954 வெளிவந்தது. 1968 பத்தாம் தொகுதி 2240 அறிஞர்கள் பங்களிப்போடு வெளிவந்திருக்கிறது. இதற்கு இடையில் 1955 இரண்டாம் தொகுதி, 1956 3 மற்றும் 4 தொகுதியும், 1958 5 தொகுதியும், 1959 6 தொகுதியும், 1960 7 தொகுதியும், 1961 8 தொகுதியும், 1963 9 தொகுதியும், 1968 10 தொகுதியும் என்று தமிழிலே இந்த 10 தொகுதிகளிலே கலைக்களஞ்சியம் வெளியாயிற்று. இந்திய மொழிகளிலேயே தமிழில்தான் முதலில் 10 தொகுதிகளில் கலைக்களஞ்சியங்கள், என்சைக்ளோபீடியாக்கள் வெளிவந்தன என்று நாம் பெருமைப்பட முடியும். பிரித்தானிய கலைக்களஞ்சியத்தை வீட்டில் வரவேற்பறைகளிலே அடுக்கி வைக்கிற தமிழர்கள் 1947 துவங்கி 1968 முடிந்த தமிழ் கலைக்களஞ்சியங்களை ஏன் வாங்குவதில்லை? தம் வீட்டு பிள்ளைகள் தமிழ் கலைக்களஞ்சியத்தை பயன்படுத்துமாறு ஏன் பெற்றோர் ஊக்குவிப்பது இல்லை? தமிழை, தமிழ் இசையை, தமிழ் பண்பாட்டை அறிய உதவுகிற கருவூலங்கள் கலைக்களஞ்சியங்கள்.
கலைஞர் மு கருணாநிதியை ஆசிரியராக கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அதிகாரபூர்வ ஏடாக வெளிவந்த நம் நாடு ஏட்டில் தமிழிசை இயக்கத்துக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட தொய்வு பற்றி வருந்தி இசையும் வசையும் என்ற கட்டுரையை நான் 25/12/1977 எழுதினேன். அதிலிருந்து சில வரிகள். தலை நிமிர் தமிழா, பெற்ற தாயின் மனம் குளிர, மலை குலைந்தாலும் தமிழா மனம் குலையாதே, தமிழ் கனல் வளர்ப்போம், எங்கும் தமிழிசை ஒலிப்போம் என்று பாடினார் சுத்தானந்த பாரதியார். சூடு சொரணையற்று சுயமுறையாதையை விற்று சோற்று துருத்திகளாய் சுருண்டு விடுத்து கிடந்தார் தமிழர். வசையேற்று வாழலானார், இசை முழக்கும் நினைவிழந்தார், வந்தாரை வரவேற்று அன்னவர் தந்ததை மெத்த சிறப்பென்று மெச்சி உச்சி குளிர்ந்தார், நச்சுக்கலையை நச்சு கிடந்தார். நாட்டு நிலை மாற்றம் வந்த நாயகன் அண்ணா பாட்டு தமிழை பாமரருக்கு அளிக்கிற பணியினை மேற்கொள்க என்று இசைவாணர் துயில் கலைத்து இயம்பினார். பாண்டியன் பரிபாலனத்தின் போது பலுகவே மீனா ஒலி கேட்காத போது, சோழன் கழிக்க சுனோ சுனோ பாடப்படாத போது, சேரனுடைய அத்தாணி மண்டபத்திலே வாதாபி கணபதே பயிலப்படாத போது, தேந்தமிழ் நிலத்தில் தெலுங்கு இசை தேவைதானா என்ற கேள்விக்குறியை எழுப்பினார் கீழ்த்தசையின் கதிரவனான அறிஞர் அண்ணா. தெலுங்கு இசையே தேவையில்லை என்ற போது இந்தி இசையால் இன்பத் தமிழிசை மாயாதா? திரைப்படங்கள் பண்பாட்டை கெடுப்பதோடு நிற்கவில்லை, தமிழ் பண்ணையும் பாட்டையும் கெடுக்கின்றன. கலவை இசையிலே கருத்தெழுந்து போய் கன்னல் தமிழிசையை கல்லறைக்கு அனுப்பிட அநேகமாக உள்ளனர் இற்றைய இளைஞர்கள். பிங்கல நிகண்டு, அதாவது ஆங்கிலத்திலே தெசாரஸ் என்று சொல்லப்படுவது தமிழிலே நிகண்டு. அந்த பிங்கல நிகண்டு 103 பண்களை நுவல்கிறது. தேவாரத்திலே 24 பண்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. சிலப்பதிகார உரையாசிரியராம் அடியார்க்கு நல்லார் நாப்படைவால் உரைக்கப்பட்ட 11,991 ஆகிய ஆதி இசை என்று கூறுவதால் பண்டை தமிழிசை 11,991 என்று பறந்து விரிந்ததென பெருமைப்பட முடியும். ஏடுகளிலே இடம்பெற்ற செய்திகளோடு இதயம் நிறைவு பெறத்தான் வேண்டுமா? நாட்டிலே நல்ல தமிழ் பாட்டிலே இத்துணை இசையும் கேட்டுன்புகிற நினை வந்தால் எத்தனை சுரப்பாக அமையும் என்ற ஏக்கத்தை போக்கியாக வேண்டுமென்று 1977 நான் எழுதியதை நினைத்து பார்க்கிறேன். வேற்று மொழி விரைவி வர எழுதுகிற பழக்கத்தில் நாம் ஆளாகிவிட்ட காரணத்தால் நாம் மெல்ல மெல்ல வேற்றிசையை விரும்பி வியன் தமிழிசையை மறக்கிற மனப்பான்மை நம்மிடத்திலே பெருகி வருகிறது. அண்ணா கேட்டார், தமிழ் இனிமை பெற இரவல் எற்றுக்கு வேண்டும், புள்ளி கலாபம் படைத்த மயிலுக்கு வான்கோழி சிறகாலான தோகை தர வேண்டுமா, கிளி அழகு பெற அதற்கு பச்சை வண்ணம் பூச வேண்டுமா என்று கேட்க வேண்டாம் தம்பி, கோபிப்பர் எண்ணிப்பார் அது போதும் என்று 18/3/1956 தம்பிக்கு எழுதிய மடலில் பேரறிஞர் அண்ணா மனம் வருந்தி குறிப்பிட்டார்கள். இரவல் இசையிலே இதயத்தை இழந்தார் தமிழர் என்ற வசையேற்று நாம் வாழலாமா? இளைய தலைமுறை எழுச்சி பெற்று இதற்கு ஒரு முடிவு கண்டாக வேண்டாமா? அண்ணா மேலும் எழுதுகிறார், தமிழ் மொழியிலும் தம்பி அதற்கென்று இயற்கையாக அமைந்துள்ள எழில் முறைகளை களைந்தெறிந்து விட்டு பிற மொழி சொற்களையும் முறைகளையும் கலந்து புதிய எழில் கூட்டுகிறோம் என்று கூறுவாரும் உளர். இதனை அறிந்து தடுத்திட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு பணியாற்றுகிற நம்மாலேயே கூட பிறமொழி சேர்க்கையையும் நீக்கி பேசவும் எழுதவும் முடியாமல் ஆகிவிட்டிருக்கிறது. ஏனெனில் நாம் தூய தனித்தமிழ் சித்திரவதை செய்யப்பட்டு பிற மொழியும் பிற முறையும் கலந்து பேச்சும் எழுத்தும் மணிப்புரவாளம் என்ற வடிவு கொண்டு தமிழும் வடமொழியும் குழைத்து வழங்கப்பட்ட நாட்களிலே பயின்றவர்கள். எனினும் புலவர் பெருமக்களின் அறிவுரை கேட்பதால் இந்த கலவை தீது பயப்பது என்று தெரிந்து தமிழ் மொழிக்கு மீண்டும் தனியானதோர் ஏற்றம் வேண்டும் என்ற தூய நோக்கத்தோடு பணியாற்றி வருகிறோம். எனவே நம்மாலே முற்றிலும் தனித்தமிழ் எழிலை காட்ட இயலவில்லை. நானே கூட பல தடவைகளில் பேசியான பிறகு எழுதியான பிறகு என்னென்ன சொற்களுக்கு என்னென்ன தமிழ் சொற்களை கையாண்டிருக்கலாமே, தவறி விட்டோமே என்று எண்ணி வருத்தமுறுவது உண்டு. எனினும் தம்பி, எங்கள் மூலம் நீ இவ்வளவுதான் பெறலாம், அதிகம் எதிர்பார்க்காதே. ஆனால் உன்னால் முடியும் தம்பி இந்த குறையை களைய, நாடு உன்னிடத்திலே நிச்சயம் அதிகம் எதிர்பார்க்கிறது என்றார் அறிஞர் அண்ணா. நம்மிடம் அண்ணா எதிர்பார்த்தார், அவர் எண்ணியதை ஈடேற்றினோமா? அண்ணாவுக்கு முந்தைய காலகட்டத்தில் தமிழினுடைய சிறப்பை தரணியறிய செய்ய பாடுபட்டோர் செய்த அளவு கூட நாம் செய்யவில்லை. அவர்கள் திரட்டி தந்த அறிவு கருவூலங்களை நாம் முறையாக பயன்படுத்தியிருந்தால், நூல்களை படித்திருந்தால் தமிழினுடைய முதன்மையை அறிவியல் அடிப்படையிலே நிறுவி இருக்க முடியும். தமிழிலே தமிழ் இசை நூல்கள் பல இறந்துவிட்டன. இவற்றையெல்லாம் அடியார்க்கு நல்லார் தன் சிலப்பதிகார உரையிலே எடுத்தாளுகிறார்.
70களிலே தெய்வ சகாமணி கவுண்டரால் பஞ்சமரபு என்கிற நூல் முழுதும் பதிப்பிக்கப்பட்டு இன்றும் கிடைக்கிறது. இவ்வளவு கிடைத்தும் கூட சிலப்பதிகாரம் நடத்துகிற தமிழ் ஆசிரியர்கள் அரங்கேற்று காதையை விரைவாக நடத்திவிட்டு வேறு பகுதிக்கு போய்விடுவார்கள். இந்த கடினமான பணியை தன் நுண் அறிவால் கண்டுபிடித்து உலகுக்கு வழங்கினார் ஆப்ரஹாம் பண்டிதர் என்று பா சோழநாடன் அரங்கேற்றம் இதழில் எழுதினார். அவர் கூற்றுப்படி ஆப்ரஹாம் பண்டிதருடைய வாழ்க்கை சுருக்கத்தை இனி பார்ப்போம். ஆப்ரஹாம் பண்டிதர் அவருடைய பிறப்பும் தொண்டும் 1859 திருநெல்வேலி மாவட்டத்திலே உள்ள வடகரை என்ற குக்கிராமத்திலே பிறந்தார்கள். பிறகு சுரண்டையிலே 8ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு ஆசிரியர் பயிற்சி பெற்று திண்டுக்கல்லிலே ஆசிரியராக கடமை ஏற்றார்கள். இந்த காலத்திலேயே ஆப்ரஹாம் பண்டிதர் திருமணமும் செய்து கொண்டார். ஆப்ரஹாம் பண்டிதர் ஆசிரியராக வேலை பார்த்து வந்த நாளில் சுருளிமலைக்கு சென்றிருந்தார். அங்கு இருந்த சித்தரான கருணாமிருதர் ஆப்ரஹாமுக்கு சஞ்சீவி மருந்துகளை செய்யவும் கலையை கற்றுக் கொடுத்தார். திண்டுக்கல்லிலே இருந்து தஞ்சையில் உள்ள லேடி நேப்பியர் பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்தபோது அவர் பணிபுரிந்து வந்தார். அதே நேரத்தில் தஞ்சையில் பிளேகும் காலராவும் பரவிய நேரம். இந்த மலையிலே அவர் அந்த சித்தரிடத்திலே கற்றுக்கொண்ட அந்த கருணாமிருத சித்தரிடத்திலே கற்றுக்கொண்ட மருத்துவ முறையை பயன்படுத்தி மாத்திரைகளை செய்து மக்களுடைய நோயை தீர்த்தார் ஆப்ரஹாம் பண்டிதர். தனது மருத்துவமனைக்கு ஆப்ரஹாம் பண்டிதர் கட்டிய மருத்துவமனைக்கு கருணாமிருதர் ஹால் என்று பெயரிட்டார். இது செய்து வந்த வேலையை விட்டுவிட்டு ஆசிரியர் வேலையை விட்டுவிட்டு முழு நேரமும் மருத்துவத்திலேயே ஈடுபட்டார். அந்த காலத்தில் மாதம் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் வருவாய் ஈட்டுகிற அளவுக்கு அவர்கள் சென்றார்கள். கிடைத்த வருவாயிலிருந்து நிலங்களை வாங்கி சேர்த்து புதிய முறை விவசாயத்திலே அக்காலத்திலே ஈடுபட்டு நெல்லை தவிர கரும்பு மணிலாக்கொட்டை முதலிய தானங்களை பயிரிடுகிற வழக்கத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். மக்களுக்கு இவற்றை பற்றிய சிறு சிறு துண்டறிக்கைகள் அடித்து விநியோகித்தார்கள். ஆப்ரஹாம் பண்டிதருடைய பண்ணையை நேரில் வந்து பார்த்த ஆங்கிலேயர்கள் இவருடைய சிறப்பினை உணர்ந்து இவருக்கு ராவ் பகதூர் என்ற பட்டத்தை வழங்கினார்கள். 1907 குழந்தைகள் கர்நாடக இசையை புரிந்து கொள்வதற்காக கர்ணாமிருத சாகர திரட்டு என்ற தமிழ் இசை பாடல்களை எழுதி வெளியிட்டதோடு அமையாது அவற்றை எப்படி பாட வேண்டும் என்ற சுரதான குறிப்புகளோடு வெளியிட்டார்கள். இந்த காலங்களில் தனது இசை அறிவை மேன்மேலும் விரிவு செய்து பலரிடமும் தனது ஐயங்களை கேட்டு தெளிந்து தனது இசை அறிவை பெருக்கி கொண்டார்கள். 1912 இருந்து 1916 ஆப்ரஹாம் பண்டிதர் 7 மாநாடுகளை நடத்தி தனது இசை பற்றிய கண்டுபிடிப்புகளை வெளியிட்டார்கள். ஆப்ரஹாம் பண்டிதர் பரோடா மன்னருடைய அழைப்பை ஏற்று தனது இசை பற்றிய புதிய கண்டுபிடிப்புகளை தன் 2 மகன்கள் மூலம் வீணையை மீட்டியும் பாட்டு வித்தும் தனது கொள்கையை உறுதிப்படுத்தினார்கள். இதை நேரே கண்டு அனுபவித்த விஜயநகர ஆஸ்தான வித்வான் வெங்கட ரமணதாஸ் என் வாழ்நாளில் இதுவரை எங்கும் இதுபோன்ற இசையையும் இவ்வளவு விளக்கங்களையும் நான் கேட்டதில்லை என்று பண்டிதருக்கு ஆப்ரஹாம் பண்டிதருக்கு எழுதிய கடிதத்திலே குறிப்பிட்டார்கள். ஆப்ரஹாம் பண்டிதர் இது நாள் வரை சேர்த்து வைத்திருந்த இசை அறிவின் துணை கொண்டு 1917 கருணாமிருத சாகரம் என்ற இசைத்தமிழ் வரலாற்று இலக்கண நூலை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதி வெளியிட்டார்கள். இந்த நூலை வெளியிட வேண்டியதற்கான காரணத்தை தனது நூலிலேயே எழுதியிருக்கிறார். சங்கீத ரத்னாசாகர் எழுதிய நூலே முதல் நூல் என்றும் அதுவே சிறந்ததென்றும் தமிழ் மக்களுக்கு சங்கீதமே தெரியாதென்றும் சொல்லுகிறார்கள் என்று பேதை உரைத்த சொல்லே அவரை இந்த துறையிலே ஈடுபடுவதற்கு தூண்டியிருக்கிறது. கருணாமிருத சாகரம் 1346 4 பாகங்களையும் கொண்டது. இந்த நூலில் பண்டை தமிழகம் பற்றியும் முத்தமிழ் இலக்கணம் பற்றியும் இடைப்புலவர்கள் பெயர் அகராதிகளையும் கொண்டது முதல் பாகம். ஆப்ரஹாம் பண்டிதருடைய கண்டுபிடிப்பு இசைக்கருவிகள் 24 22 சுருதி முறை பிழையானது என்று தமது ஆழமான அறிவின் துணை கொண்டு கருணாமிருத சாகரத்தினுடைய 2ஆம் பாகத்திலே ஆப்ரஹாம் பண்டிதர் விளக்குகிறார். கருணாமிருத சாகரத்தினுடைய 3ஆம் பாகத்தில் பெரும் பண்கள், திறப்பண்கள், பண்ணு பெயர்கள், ஆலாபனம், முற்கால பிற்கால நூல்களில் கூறியுள்ள ராகங்களின் தொகை, இணை, கிளை, பகை, நட்பு என்றும் பொருந்திசை சுரங்களை கொண்டு முறைகள் முதலியவற்றை விளக்குகிறது. ஆயம், சதுரம், கிரிகோணம், வட்டமாகிய பாலைகள் 4, யாழ் வகைகள், மனிதன் உடலும் யாழ் வடிவும் முதலியவற்றை 4ஆம் பகுதி விளக்குகிறது.
பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பன்னிரண்டு சுரங்களை குறிப்பிட்டு வட்டமாக வரைந்து ராகங்களை உண்டாக்குகிற வகையை சிலப்பதிகாரம் சுட்டுகிறது. அதை கண்டுபிடித்தவர் ஆபிரகாம் பண்டிதரே. பழந்தமிழிசையை மேலாட்டு இசையோடு ஒப்பிட்டும் அவர் ஆய்ந்திருக்கிறார். பண்டிதரே சிலப்பதிகாரத்தில் புரைந்து கிடந்த இசைத்துறையை கண்டுபிடித்தவர். இவர் இல்லாவிட்டால் இந்த பகுதி வெளிவராமலேயே மூடுண்டு இருக்கும். பழந்தமிழ் பண்களை கண்டுபிடிக்கிற முறைகளையும் பழந்தமிழ் இசையை எவ்வாறு புது மெருகுடன் கொண்டு செல்வது என்பதையும் தமிழுலகுக்கு காட்டியவர் ஆபிரகாம் பண்டிதர். பண்டிதருடைய தமிழ் இசை கொள்கை தமிழகத்திலிருந்தே உலகம் முழுவதும் இசை பரவியது என்பது. தமிழகத்திலிருந்துதான் உலகம் முழுவதும் இசை பரவியது என்பது ஆபிரகாம் பண்டிதருடைய கொள்கையாகும். பழந்தமிழருடைய இசை இலக்கணம் போன்று உலகில் வேறு எங்கும் இல்லை என்பது இன்று பலரும் உணர்ந்து வருகிறார்கள். தமிழ் இசை வளர்வதற்கான காரணங்களை தமது நூல் நெடுக கூறி சென்றிருக்கிறார் ஆபிரகாம் பண்டிதர். ராகங்களுக்கு சுரம் எழுத வேண்டும். சுர குறிப்புகளை காலக்கணக்கோடு எழுதவும் தாள குறியீட்டு எழுதியும் சுரத்தை மேல்நாட்டு ஸ்டாப் நொட்டேஷன் முறையில் எழுதியும் வழிகாட்டியிருக்கிறார் ஆபிரகாம் பண்டிதர். பண்டிதருக்கு பின்னால் வந்த பல தமிழிசை ஆய்வாளர்களுக்கு கருணாமிரத சாகரமே வழிகாட்டி என்று இந்த அவருடைய பணிகளை பற்றி சோழநாடன் அதிலே குறிப்பிடுகிறார். கிபி 1917 1346 பக்கமோடு தமிழிசை பற்றி தஞ்சை ராவ் சாபி மு அப்ரஹாம் பண்டிதர் எழுதிய நூல் கருணாமிரத சாகரம். அந்த கருணாமிரத சாகரம், ஆபிரகாம் பண்டிதருடைய அந்த கருணாமிரத சாகரம் மறுபதிப்பு வெளியாகி இருக்கிறது. முதல் புத்தகத்தில் முதல் பாகம் 7 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 1, சங்கீதத்தின் செழுமையும் அதன் உற்பத்தியும். 2 பாகம், சங்கீதம் பூர்வமாய் உள்ளதென்பதற்கு சத்திய வேத ஆதாரமும் அக்காலத்தில் வழங்கி வந்த சங்கீத வாத்தியங்களும். 3 பகுதி, ஜலப்பிரளயத்தால் அழிவுண்ட தமிழ் நாடுகளும் கலைகளும். 4 தொகுதி, தமிழ் பாஷையினுடைய தொன்மை. 5, இந்திய சங்கீதத்தை பற்றி பலர் சொல்லுகிற வெவ்வேறு அபிப்பிராயம். 6, தென்னிந்திய சங்கீதத்தை அப்பியாசித்து வந்தவர்களிடத்திலே பற்றிய குறிப்புகள். 7, தஞ்சை சங்கீத வித்யா மகாஜன சபம் என்று முதல் பாகத்திலே அந்த 7 பகுதிகளாக பிரித்து ஆபிரகாம் பண்டிதர் எழுதியிருக்கிறார். அந்த ஆபிரகாம் பண்டிதருடைய கருணாமிரத சாகரத்தினுடைய 2 பாகத்தில், 1, சாரங்கர் சுருதி முறைப்படி அளவில் ஒத்திருக்கிற முதல் வகுப்பினர், சாரங்கர் முறைப்படி இந்துஸ்தான் கீதம் இருக்கிறது என்று சொல்லுகிற 2 வகுப்பினர், சாரங்கர் சுருதி முறைப்படி தென்னிந்திய சங்கீதம் இருக்கிறது என்று சொல்லுகிற 3 வகுப்பினர், சாரங்கர் சுருதி வேற முறை என்று 4 விதமான பிரிப்புகளோடு அந்த பாகம் அமைந்திருக்கிறது. கருணாமிரத சாகரத்தினுடைய 3 பாகத்தில், 1, இசைத்தமிழில் வழங்கி வருகிற சுரங்களும் சுருதிகளும் இன்னின்னவை என்று நூல்படி சொல்லுகிற பூர்வ முறை. 2, பண்டை தமிழ் மக்கள் தேர்ச்சி பெற்றிருந்த இசைத்தமிழில் வழங்கி வந்த சில கலைகளின் விவரம். 3, பூர்வகாலத்தில் தமிழ்நாட்டில் வழங்கி வந்த ராகங்கள். 4, தென்னிந்திய சங்கீதத்தில் சுருதிகள் இத்தனை என்று சொல்லுகிற பூர்வ நூல்களின் மறைப்பும் அந்த மறைப்பு நீங்கிய முறையும் என்று 3 பாகம் கருணாமிரத சாகரம் சொல்கிறது. 4 பாகம், மனுடனும் யாழும். 2, சுரங்கள் சுருதிகள் ஆகிய இவைகளின் கணிதமும் இவைகள் வழங்கி வரும் பண்களும். 3, தமிழ்நாட்டில் அரசாட்சி செய்த பாண்டிய அரசர்கள் முத்தமிழையும் ஆதரித்து வந்தார்கள் என்பதை காட்டுகிற சில சாசனங்கள். 4, இந்திய சங்கீதத்தையும் இந்தியாவையும் பற்றிய சில முக்கிய குறிப்புகள் என்று கருணாமிரத சாகரம் அந்த நூலை ஆபிரகாம் பண்டிதர் எழுதி இதனுடைய மறு பதிப்பினை கீழையியல் ஆய்வு நிறுவனம் கல்வி அறக்கட்டளை சார்பில் 1994 அன்றில் பதிப்பகம் வெளியிட்ட மறுபதிப்பு இப்போதைக்கு கிடைக்கிறது. அந்த மறுபதிப்பை நீங்கள் படிக்க வேண்டும். என்னிடத்திலே இருந்த கருணாமிரத சாகரத்தை வாங்கி கொண்டு சென்ற தமிழறிஞர் யாரோ ஒருவர் இன்னமும் அதை எனக்கு திருப்பி தராமல் இருக்கிறார். அருள் கூர்ந்து இந்த உரை வழியாக அவருக்கு விடுக்கிற வேண்டுகோள், அந்த நூலை என்னிடத்திலே தருவீர்களையானால், என்னுடைய நூலை என்னிடத்திலே தருவீர்களையானால், அதில் இருக்கிற கருத்துக்களை மக்களுக்கே பரப்புகிற பணியை என்னாலே மேற்கொள்ள முடியும் என்று. ஆனால் இந்த கருணாமிரத சாகரம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கிற ஜெயலலிதா அவர்களாலே பதிப்பிக்கப்பட்ட அந்த நூல் என்னிடத்திலே இல்லாமல் போய்விட்டது என்ற அந்த வேதனையை இங்கே பதிவு செய்கிறேன். இசை என்றாலே
நமக்கு தொடர்பில்லாதது என்ற எண்ணம் தமிழரிடத்திலே பரவலாக இருந்து வந்திருக்கிறது. நாம் நமது கலைகளையும் பண்பாட்டையும் மறந்திருந்தும் மறக்கடிக்கப்பட்டதுமே இதற்கு காரணம். இருப்பினும் இன்று தமிழிசை பற்றி அக்கறை தீவிரமடைந்து வருகிறது. அந்த வகையில் தமிழ் இலக்கிய ஏடுகளில் மதுரையில் இருந்து 2002-2003 வெளிவந்த ஒப்புரவு ஏட்டில் வெளியான கட்டுரைகள் தொகுக்கப்பட்டு கிரேக்கத்துக்கு போன தமிழிசை என்ற நூலாக வெளியிருந்திருக்கிறது. தமிழ் இசை கிரேக்க நாட்டுக்கு சென்றது என்பதை பற்றிய ஒரு நூல் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. இதை எத்தனை தமிழறிஞர்கள் படித்திருப்பார்கள். தமிழிசை கலைக்களஞ்சியத்தை, தி என்சைக்ளோபீடியா ஆஃப் தமிழ் மியூசிக், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 1/2/2012 கடந்த ஆண்டிலே வெளியிட்டிருக்கிறது. பன்னூற்று கணக்கான ஐயங்களுக்கு சொற்களஞ்சியங்கள் வாயிலாக விளக்கம் தரப்பட்டிருக்கிற இந்த தமிழிசை கலைக்களஞ்சியம் தமிழிசை அறிஞர் முனைவர் வி ப க சுந்தரம் அவர்களுடைய நுண்மான் நுழைவுல அறிவு கொண்டு ஆய்ந்தமைக்கப்பெற்ற கலைக்களஞ்சியம், தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிற கருவூலமாகும். நமக்கு கிடைத்து ஓராண்டு என்றையோடு இந்த பிப்ரவரி மாதம் கடந்த ஆண்டு அது வெளியாகி இருக்கிறது. ஓராண்டு ஆகியிருக்கிறது இத்தகைய கலைக்களஞ்சியம் வெளியாகி. இந்த நூலில் இன்று வழங்கி வருகிற இசைக்கலை கருத்துக்களும் பண்டைக்கால தமிழ் இலக்கிய இலக்கண நூல்களில் வழங்கி வந்த இசைக்கலை பற்றிய கருத்துக்களும் தொகுத்து தரப்பட்டிருக்கின்றன. இசை பற்றி மட்டுமல்ல, நாட்டியம், நடனம், நாடகம், சிற்றூர்களின் ஆடல் பாடல், இசைக்கருவிகள், தாள வகைகள், முழவு கொட்டும் முறைகளும் விளக்கப்பட்டிருக்கின்றன. கிருதி, கீர்த்தனை, கீதம், வர்ணம், பதம், தில்லானா, சாவளி, ராகம், தானம், பல்லவி பற்றிய விளக்கங்களும் இந்த கலைக்களஞ்சியத்திலே இருக்கின்றன. இசைநூல் இயற்றியோர் வரலாறுகளும் பாடுதுறை வல்லுநர் பற்றிய செய்திகளும் இந்த கலைக்களஞ்சியத்திலே இருக்கின்றன. தொல்காப்பியத்திலே மொழியியல் கூறுகள் இருப்பதை இன்று உலகம் அறிந்திருக்கிறது. தொல்காப்பியத்தில் இசையியல் கூறுபாடுகளை கண்டறிந்து இந்த நூல் விளக்குகிறது. தமிழிசை கலைக்களஞ்சியம் விளக்குகிறது. தென்னக இசையியலை தொல்காப்பியத்திலே இருந்துதான் தொடங்க வேண்டும் என்று இந்த தமிழிசை கலைக்களஞ்சியம் வெள்ளிடை மலையென விளக்குகிறது. ஐந்து நில பெரும்பண்புகளை பண்களை தொல்காப்பியம் சுட்டிக்காட்டும். 10 பாட்டும் 8 தொகையும் அப்பெரும் பண்களின் ஆரோகணம் அவரோகணம் ஆகிய இரண்டையும் கண்டுபிடிக்கிற முடிவுகளை விளக்குகிறது. தேவார திவ்ய பிரபந்த நூல்கள் அந்த பண்களின் பாடல்களை இயற்றி காட்டியிருக்கிறார்கள். தாளக்கட்டு கட்டுமானங்களும் இவ்வாறே தொல்காப்பியத்திலே தொடங்கி வளர்ந்திருக்கின்றன. சிலப்பதிகாரத்திலே உள்ள இசை நுணுக்கங்களையும் மாட்சிமைகளையும் விளக்கி காட்ட பல நூல்களும் உரைகளும் உதவுகின்றன. பஞ்சமரபு வெண்பாக்கள் மூலமாகவும் அரும்பத உரையாசிரியர் அடியார்க்கு நல்லார் உரைகளின் மூலமாகவும் சிலப்பதிகார இசை தொடர்கள் விளக்கப்பட்டிருக்கின்றன. சிலப்பதிகாரத்திலே இசை குறிப்புகள் நிரம்பிய பகுதிகள் சில இருக்கின்றன. அந்த பகுதிகள் ஆட்சியர் உறவை, அரங்கேற்று காதை, காணல் வரி, வேளில் காதை, கடலாடு காதை, புறஞ்சேறி இருந்த காதை முதலியன சிலப்பதிகாரத்திலே இசை குறிப்புகள் இருக்கிற பகுதிகளாகும். இவற்றை பன்னெடுங்காலமாகவே பாட நூல்களில் நம்முடைய தமிழ்நாடோ புதுவையோ சேர்ப்பது இல்லை, அரசுகள் சேர்ப்பது இல்லை, அறிஞர்கள் அதற்காக வாதாடுவதும் இல்லை, நம்முடைய தமிழ் மாணவர்களுக்கு இதைவெல்லாம் நாம் கற்பிப்பது இல்லை. இந்த கலைக்களஞ்சியத்தை, கடந்த ஆண்டு வெளியான இந்த களஞ்சியத்தையாவது நாம் முயன்று கற்போமேயானால் சிலப்பதிகாரத்தினுடைய இசை மாட்சியை இனிதி விளங்கிக் கொள்ளலாம், நம்முடைய அறிவியல் அறிவை மேம்படுத்திக் கொள்ளலாம். பண்டை ஏழு பெரும் பாலைகளுக்கு இன்றைய ராகங்கள் ஐந்தும் கூறப்பட்டிருப்பதான பழம் பாலைகளை பாடி காட்டலாம். சிலப்பதிகாரம் என்னும் பெரும் கலங்கரை விளக்கத்தினுடைய துணை கொண்டு அதற்கு முன்னர் தோன்றிய நூல்களிலும் பின்னர் தோன்றிய நூல்களிலும் காணப்படுகிற இசை குறிப்புகள் யாவற்றையும் கண்டு அறிந்து கொள்ளலாம். 10 பாட்டிலும் 8 தொகையிலும் காணப்படுகிற இசை குறிப்புகள் சிலப்பதிகார குறிப்புகளோடு ஒப்பிட்டு இருக்கின்றன இந்த தமிழிசை கலைக்களஞ்சியத்திலேயும். நாள் முழுவதும் ஆங்காங்கு கட்டகங்கள், நூல் முழுவதும் ஆங்காங்கு கட்டகங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றின் மூலமாக செயல்படுத்தி காட்டி இசை இலக்கணங்கள் விளக்கப்பட்டிருக்கின்றன. 12 தாள நரம்புகளை நிறுத்தி புதிய பண் உண்டாக்குகிற பண்ணு பெயர்ப்பு முறைகள் விளக்கப்பட்டிருக்கின்றன. இணை, கிளை, நட்பு, பகை என்னும் நரம்புகளை கண்டுபிடித்து கொள்ளுகிற முறைகள் செயல்படுத்தி காட்டப்பட்டிருக்கின்றன. வட்டப்பாலைகள் நேர் கட்டகங்களில் பண்ணு பெயர்த்து நிறுவப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு ஆழமான இசை அமைப்புகளையும் நரம்பு தொடுத்து பாடுகிற நெறிகளையும் கட்டகங்களில் செயல்படுத்தி விளக்குவதன் மூலம் தெளிவையும் திட்டத்தையும் இந்த இசைக்களஞ்சியம் ஊட்டுவதாக குமரிநாடு நெட் என்ற
அந்த ஒரு இணையதளம் குமரி நாடு நெட், அந்த இணையதளத்திலே ஈழத்தமிழனுடைய இணையதளம் திருவள்ளுவர் ஆண்டு 2043 இதழில் இந்த கலைக்களஞ்சியம் பற்றி அறிமுகம் செய்கிறது. தமிழை அறிவோம், தமிழரை அறிவோம், பழமை மிக்க தமிழ் பண்பாட்டை அறிவோம் என்று முழங்குகிற குமரி நெட் அறிவியல் வழியில் தமிழர்களுடைய அந்த இசை பற்றி பரப்புகிற பணியினை ஆற்றி வருகிறது. அதே போலவே இன்னொரு கலைக்களஞ்சியம் தமிழகத்தில் இருக்கிற கலைக்களஞ்சியம் அபிதான சிந்தாமணி. தமிழ் கலைக்களஞ்சியத்தை உருவாக்குகிற முயற்சியிலே, இந்த அபிதான சிந்தாமணி கலைக்களஞ்சியத்தை உருவாக்குகிற முயற்சியிலே பச்சையப்பன் கல்லூரி தமிழ் பேராசிரியர் ஆ சிங்காரவேலு முதலியார் 1890 தொடங்கி 1910 முடித்தார்கள். 20 ஆண்டு கால உழைப்பினாலே உருவான இந்த நூல் முதற் பதிப்பை கொண்டு வர படாத பாடு பட்டார்கள். வள்ளல் பாண்டித்துறை தேவர், மதுரை தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கிய வள்ளல் பாண்டித்துறை தேவர் அவருடைய உதவியால் வெளியான இந்த அபிதான சிந்தாமணி என்ற இந்த கலைக்களஞ்சியத்தினுடைய புதிய பதிப்பு செம்பதிப்பு 2008 வெளியாகி இருக்கிறது. 700 ரூபாய் விலையிலே இது கிடைக்கிறது. அதே போலவே மொழியியல், கல்வியியல், மெய்ப்பொருளியல், வரலாறு, தொல்லியல், கல்வெட்டியல், உளவியல், சமூகவியல், மேலாண்மையல், பொருளியல், வணிகவியல், வங்கியல், மக்கள் தொகையியல், மானிடவியல், அரசியல், சட்டவியல், புவியியல், கவின் கலையியல், நாட்டுப்புறவியல், விளையாட்டியல் ஆகிய துறைகள் பற்றிய விளக்கங்களோடு அடங்கிய வாழ்வியற் களஞ்சியம் என்ற ஒரு களஞ்சியத்தை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிறது. 1968 தமிழ் வளர்ச்சிக் கழகம் குழந்தைகளுக்கென்றே தனியான அழகிய வண்ணப்படங்களோடு விளக்கங்களோடு 10 தொகுதிகளில் குழந்தைகள் கலைக்களஞ்சியத்தை சில்ட்ரன்ஸ் என்சைக்ளோபீடியா வெளியிட தொடங்கியது. இது 1976 வெளியிட்டது. இதற்கும் அணிந்துரை அளித்த தமிழ் வளர்ச்சிக் கழக தலைவராக இருந்த முன்னாள் கல்வி அமைச்சர் தீசு அவிநாசலிங்கம் செட்டியார், இன்று குழந்தைகளாக இருப்பவர்களே நாட்டின் வருங்கால குடிமக்களாக திகழ்வார்கள். வேகமாக வளர்ந்து வருகிற விஞ்ஞான உலகில் சிறப்போடு வாழ தகுதி உடையவர்களாக அவர்கள் வளர வேண்டும். எத்தனையோ துறைகளில் உலகம் முன்னேறி இருக்கிறது. அந்த முன்னேற்றத்தினுடைய சிறப்பியல்களை எல்லாம் இளமையிலே அறிந்து கொள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும். அது தாய்மொழியில் தான் முடியும் என்றார் அவிநாசலிங்கம். முதுமை காரணமாக அவர் விட்டு சென்ற பணியை 8/12/1982 ஏற்றார் பின்னாளில் பாரத ரத்னா ஆகிய சி சுப்பிரமணியம் அவர்கள். அவர் மகாராஷ்டிர ஆளுநரானதால் அந்த பதவியை விட்டு 10/3/1990 அவர் விலகினார். அதற்கு பிறகு முனைவர் வாசே குழந்தசாமி அந்த பொறுப்பை ஏற்றார். இப்படி பெரியவர் முதல் குழந்தை வரை வளர தமிழ் அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டிய கலைக்களஞ்சியங்கள் தமிழில் இருந்தும் நாம் பயன்படுத்துவது இல்லை. தமிழ் இசையே உலக இசைக்கெல்லாம் தாய் என்று நிறுவிய ஆபிரகாம் பண்டிதரையும், உலகத்தினுடைய முதல் மொழி செம்மொழி தமிழே என்ற நிறுவிய உழைத்த பேரா தேவனைய பாவாணரையும் பற்றி நாம் மாணவர்களுக்கு சொல்லித்தர மாட்டோம். இசை என்று எடுத்துக்கொண்டால் கிபி 17 மற்றும் 18 நூற்றாண்டுகளில் சீர்காழியிலே வாழ்ந்த தமிழ் இசை மூவர்களான முத்துத்தாண்டவர், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை ஆகியவருடைய முழு உருவ சிலைகளோடு மணிமண்டபம் ஒன்று கட்ட அன்றைய தமிழக அரசு முடிவு செய்தது. சீர்காழி பேருந்து நிலையம் அருகே இடம் தேர்வு செய்யப்பட்டது. 130,00,000 ரூபாய் செலவில் 419 சதுர மீட்டரில் மூவர் மணிமண்டபம் கட்டவும், 21,00,000 ரூபாய் செலவில் வெண்கல சிலைகள் அமைக்கவும் 2010 தமிழக அரசு நிதி ஒதுக்கியது. அந்த பணி தொடங்கியது. எந்த திசையில் இருந்து பார்த்தாலும் தமிழ் இசை மூவரை காட்டுவதாகவும், மைய மண்டபத்தில் 7 கலசங்கள் இசையை குறிக்கும் வகையிலும் சிற்பக்கலை வல்லுநர்களால் அவை வடிவமைக்கப்பட்டன. முகப்பிலே 2 பக்கங்களிலும் கல் யானைகளும், அதன் மேல் பண்ணும் பரதமும் விரலியர் சிற்பமும் அமையும் வண்ணம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தொடங்கிய மணிமண்டபம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. இருந்தும் ஓராண்டாகி அந்த தமிழிசை மூவர் மணிமண்டபம் ஜெயலலிதா ஆட்சியிலே திறக்கப்படாமல் இருக்கிறது. கட்டி முடிக்கப்பட்ட ஒரு மண்டபம் திறக்கப்படாமல் இருக்கிறது. தமிழக அரசினுடைய கலை பண்பாட்டுத்துறை ஒவ்வொரு ஆண்டும் 1,00,000 ரூபாய் செலவில் அந்த இடத்திலே தமிழிசை விழா நடத்துவது வழக்கம். முந்தைய அரசு கட்டியது என்பதற்காக திறக்கப்படாமல் உள்ள தமிழிசை மூவர் மணிமண்டபம் 2013 திறக்கப்படுமா என்பது தமிழருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆட்சிகள் மாறினாலும் யார் தமிழினுடைய பெருமையை உலகறிய அறிவியல் அடிப்படையிலே நிறுவுவதில் முன்னே இருக்கிறார்கள் என்ற போட்டி மனப்பான்மை இருக்கலாமே ஒழிய, முந்தைய ஆட்சி நிறுவிய நூலகமா, சட்டமன்ற வளாகமா, சிலைகளா, அவை மூடப்பட வேண்டும் என்ற குரூர சிந்தையோடு நடந்து கொள்வோர் திருந்துவார்களா என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.